அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம ப்ராக்டிஸ் ஓரியன்டாகவும் எக்ஸாம் ஓரியன்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது கியூரேட்டிவ் பெட்டிஷன் தான். ஆல்ரெடி நம்ம ரிவிஷன், ரிவ்யூ, அப்பீல் இது பேஸ் பண்ண வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது தான் இது எல்லா சோர்ஸையுமே இல்லாமல் ஒரு சோர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். அப்பீலுங்கிறது எப்போ போவோம், ஒரு கேஸில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம அடுத்தது அப்பீலாக போவோம். ரிவிஷன் அப்படிங்கிறத அதே கோர்ட்டை மீண்டும் விசாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹை கோர்ட்டில் போடுறது தான் ரிவிஷன். ரிவ்யூன்றத நீங்கள் மறுபடி ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ப்ரொசீஜரையும் வந்து செக் பண்ணி மறுபடியும் சீராய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரிவ்யூ. சரி, இந்த ரிவ்யூவுக்கு அப்புறமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கியூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ரிவ்யூவும் நம்மளுக்கு கைவிடும் பொழுது உதவக்கூடியது தான் இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன். இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை பற்றி எந்த ஆர்டிக்கல், எந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 137 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 சொல்லியிருக்காங்க. சரி, இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடாது, சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்திடக்கூடாது, சட்டம் எப்பயுமே நல்ல விஷயத்தை தான் செய்யணும், கடைசியில் நீதி தான் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியான வாய்ப்பாக இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை வச்சுருக்காங்க. கியூரேட்டிவ் பெட்டிஷன் எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சு, எப்போலேருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 2002 இருந்து. அது எந்த வழக்கின்படி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரூபா அசோக் ஹிரா கேஸ். இந்த கேஸில் தான் ரிவ்யூவுக்கு அப்புறமும் ஒரு பெட்டிஷன் போட முடியும், கியூரேட்டிவ் பெட்டிஷன் அது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதை சொல்லக்கூடிய மேக்ஸிம் வந்து ஆக்டஸ் கியூரியே நெமினம் கிராவாபெட். அர்த்தம் ஆக்ட் ஆஃப் த கோர்ட் கேன் ப்ரெஜடைஸ் நோ ஒன். கோர்ட்டினுடைய செயல்பாடு எந்த விதத்திலையும் எந்த நபரையுமே பாதிக்கப்படுற மாதிரியோ அவங்களுக்கு தவறிழக்கும் வகையிலையோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மேக்ஸிம். இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன்னா கடைசியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய லீகல் ரெமடி, ரிவ்யூவுக்கு அப்புறம் கியூரேட்டிவ் பெட்டிஷன் மட்டும்தான். இந்த சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 2013 ஆர்டர் 48 இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை பற்றி பேசியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை தவிர்த்து இந்த சட்டத்திலையும் பேசியிருக்காங்க. இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை யார் முன்னாடி விசாரிக்கணும் அப்படின்னா கட்டாயம் 3 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்க. அதுக்கு பிறகு இந்த ரிவ்யூ பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்களே இல்லை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நபர், அந்த ஜட்ஜ் கண்டிப்பாக இதில் இடம்பெற்றுக்கணும் இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை விசாரிக்கும் போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரிவ்யூ பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகிட்ட பிறகு இத்தனை நாளுக்குள்ளார நம்ம கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி டைம் லிமிட் சொல்லலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 2013 ஆர்டர் 48 ரூல் 3 ஒரு ரீசனபிள் டைம் பீரியட்குள்ளார நம்ம கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனாலோ ரிஜெக்ட் ஆனாலோ மட்டும்தான் நம்ம இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக வச்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி நேச்சுரல் ஜஸ்டிஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணணும். ரிவ்யூ ரிஜெக்ட் ஆகிருக்கணும், இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நீதிமன்றத்துக்கு நிரூபிக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் ஏதாவது ஓரல் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கேஸை ப்ரூவ் பண்ணணுமானா ஓரல் ஆர்கியூமெண்ட்ஸில் கிடையாது, இந்த பெட்டிஷனை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். சட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி ரெமடி இது தான், அதாவது கடைசி லீகல் ரெமடி இது தான். ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி இதுக்கு பிறகு இருக்குது, அதுதான் பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிக்கல் 72 இதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி தானே தவிர லீகல் ரெமடி கிடையாது. இதில் மர்சி பெட்டிஷன் பிரசிடென்ட் கிட்ட ஃபைல் பண்ணி அவங்க வந்து இந்த தண்டனையை மரண தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனையாவோ இல்லை ஆயுள் தண்டனையிலேருந்து சிறை தண்டனையை குறைக்கிறதுக்கோ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட்னு ஆர்டிக்கல் 72 சொல்லியிருப்பாங்க.